ஹலோ யாஸ் வெல்கம் டு மாப்ளிகம் சொசைட்டி. சரி ஓகே, இன்றைக்கி எந்த வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ ஃபயர் கிளிச் ஃபைல் தான் பார்க்க போகிறோம். கிளிச் ஃபைல்லாம் நிறைய பேர் யூஸ் பண்ணலாமான்ற கேள்வி தான் பார்த்தீங்கன்னா கேட்டிருந்தீங்கன்னா, நான் போட்டாமான்னு கேள்வி கேட்டிருந்தப்ப, யூஸ் பண்ணால் பக் ஆகுமா, ஏதாவது ஐடி ஏதாவது பேன் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா, ஐடி பேனே ஆகாது, 100% ஐடி பேன் ஆகுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நான் என்னோட ஐடியில் பார்த்தீங்கன்னா போட்டுட்டு என்னோட ஐடி என் ஃப்ரெண்ட்டை கொடுத்துட்டு அவனையும் பார்த்தீங்கன்னா லாகின் பண்ண சொன்னேன். அவன் ஃபோனில் அவன் லாகின் பண்ணப்போ அவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நார்மலாக எப்பயும் போல தான் வந்திருக்கு. அதே அவன் ஐடியை வாங்கி நான் என் ஃபோனில் லாகின் பண்ணப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஐடியில் பார்த்தீங்கன்னா கிளிச் ஃபைல்லாம் இருந்துச்சு, ட்ரெஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரேர் ட்ரெஸ் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. இது பார்த்தீங்கன்னா 100% ஐடி பேன் ஆகாது, மொபைலுக்கு மட்டும்தான் இது தவிர ஐடிக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை. அதனால் நீங்கள் இதை பற்றி கவலையப்பட வேணாம். பார்த்தீங்கன்னா கலெக்ஷன்லாம் காட்டுறேன், அப்படியே பார்த்துக்கோங்க இதில் என்னென்ன கலெக்ஷன் இருக்குது அப்படின்றதெல்லாம் பார்த்துக்கோங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா வீடியோவில் பாஸ்வேர்ட் இருக்கான்னு கேட்டிங்கன்னா, அந்த கிளிச் ஃபைல் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறேன், பாஸ்வேர்ட் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய முக்கியமான விஷயம் சொல்லணும், அதனால தான் பாஸ்வேர்ட் வச்சுருக்கேன். பாஸ்வேர்ட் இல்லாமலாம் வைக்க முடியாது. ஏன்னா பார்த்தீங்கன்னா நிறைய யூடியூபர் சொல்லாதான் சொல்ல போகிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து இன்குபேட் ரெசெட்டு. சரி, நீங்கள் கிளிச் ஃபைலில் போடுறதுக்கு முன்னாடி உங்களோட முன்னாடி இருக்க ஒரு ஃபைலை பார்த்தீங்கன்னா காப்பி பண்ணி ஒரு தனியாக ஒரு ஃபோல்டரில் சேவ் பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் கிளிச் ஃபைலில் பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணும்போது அந்த ஃபோல்டர் பார்த்தீங்கன்னா திரும்ப அந்த ஃபோல்டர் பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணிக்கலாம். இல்லாட்டி நீங்கள் எக்ஸ்பேன்ஷன் பேக்கை டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். கன் ஸ்கின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் கன் ஸ்கின்னு. இந்த பார்த்தீங்கன்னா நார்மல் ஏகே பார்த்தீங்கன்னா ட்ராகோ ஏகே ஓபி செம்மையாக இருக்குது பார்க்க. அப்படியே லாஸ்ட் ஸ்டேஜில் இருக்க ட்ராகோ ஏகே, இதெல்லாம் என்ன ஸ்கின்னு தெரில, இதெல்லாம் வந்துருக்கு. ஓகே, டைட்டன் ஸ்கேரு, ஸ்கேருக்கு பார்த்தீங்கன்னா டைட்டன் ஸ்கேர் இருக்குது. ஓகே, இது பார்த்தீங்கன்னா வெப்பன் ராயலில் வந்ததுன்னு நினைக்கிறேன். ஆமாம், வெப்பன் ராயலில் வந்தது இந்த இது. ஓகே, எஸ்கேஎஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வெப்பன் ராயலில் வந்தது தான். அடுத்து பார்த்தீங்கன்னா M2 M4, இது என்கிட்ட ஸ்கின்னே இல்லை, ஆனால் ஏதோ வெள்ளை கலரில் கொடுத்து வச்சுருக்கான். ஓகே, இது பார்த்தீங்கன்னா இன்குபேட்ரு, பழைய இன்குபேட்ரு ஃபேமஸ் இது, பழைய இன்குபேட்டரோடது. ஓகே, ட்ராகன் வந்து கோல்டு கலர் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா இதுவும் இன்குபேட்ரு, இப்போ ரீசெண்டாக தான் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். பம்ப் இன்குபேட்ரு, இது சாண்டா M60 லெஜெண்ட்ரி தான், செம்மையாக இருக்கும். இதுவும் பார்த்தீங்கன்னா வெப்பன் ராயலில் வந்தது. ஓகே, பிளாஸ்மா பார்த்தீங்கன்னா கோல்டு பிளாஸ்மா கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி நிறையா ஸ்கின்ஸ் இருக்குது, நீங்கள் போய் ஒன்று ஒன்றா பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பார்த்துக்கலாம். என்னால் முடிஞ்சது பார்த்தீங்கன்னா நான் வீடியோவில் இப்போ காட்டுறேன். SMG இதுன்னு பார்த்துட்டு UMP பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் என்னமோ இது, என்ன ஸ்கின்னே தெரில, என்னென்னமோ கணக்கு ஆனால். ஓகே, MP40 தான் பார்த்தீங்கன்னா கோப்ரா MP40 தான், செம்மையான ஸ்கின்னு, வெறித்தனமாக இருக்குது பார்க்கவே, எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏசன் பார்த்தீங்கன்னா அவ்வளோ டைமண்டு ஸ்பின் பண்ணி டைமண்டு கொடுத்து, இது பார்த்தீங்கன்னா இன்குபேட்டர் இந்த மாதிரி நிறைய இருக்குது. டைமண்டு கொடுத்து நீங்கள் எதுக்கு வாங்குறீங்கன்னு கேட்குறேன். ஒரு கொஞ்சோண்டு MB நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா, ஒரு ஃபைலை டவுன்லோட் பண்ணால் ஒரு ப்ரோ கலெக்ஷனே கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏசன் ப்ரோ பார்த்தீங்கன்னா மெசேஜ் பண்ணிட்டுருக்கு. அண்ட் வீடியோ ரெடி பண்ணும்போது மெசேஜ் பண்ணுறேன். ஓகே, பார்த்தீங்கன்னா M10க்குலாம் வித்தியாச வித்தியமாக என்னென்னமோ ஸ்கின்லாம் இருக்குது, எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்கின் தான் கொடுத்து வச்சுருக்கோம். மேட்ச் மேக்கிங் ப்ராப்ளம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா தெரில, கரெக்டாக எனக்கு சொல்ல முடியல அந்த மேட்ச் மேக்கிங் ப்ராப்ளம் இருக்கா இல்லையான்ட்டு. மேட்ச் மேக்கிங் ப்ராப்ளம் ஃபிக்ஸ் பண்ணி தான் பண்ணேன், ஆனால் பார்த்தீங்கன்னா என் ஃபோனுக்கு பார்த்தீங்கன்னா மேட்ச் மேக்கிங் ப்ராப்ளம் வரல. ஏஷாந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ண சொன்னேன், அவனுக்கும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரெண்டு மேட்ச் வரல, அடுத்த மேட்ச் சுற்றிக்கிட்டே இருக்கடா அப்படின்றான். சில தடவை வருது, சில தடவை வராமல் போகுது, அதனால் கொஞ்சம் அது பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற மாதிரி தான், நீங்கள் லிஸ்ட் ஃபைலில் போடுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா கடைசியாக வீடியோட ஆட் பண்ணியிருக்கேன். பாஸ்வேர்ட் நான் நடுவில் சொல்கிறேன், ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் பாஸ்வேர்ட் பண்ண உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா, பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு வீடியோலாம் எடுத்து போடுறதுக்கு ஸ்கிப் பண்ணாமல் கூட பார்க்க மாட்டேங்க. க்ளோவால் பார்த்தீங்கன்னா ஸ்கின் என்கிட்ட ஒன்றுமே இல்லை, ஆனால் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கின் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் நல்லாயிருக்கு பார்க்கவே. ஓகே, அந்த ப்ளூ கலர் க்ளோவால் என்னமோ எனக்கு கொஞ்சம் பிடிச்சிருக்கு, நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள். சரி ஓகே, அடுத்து கலெக்ஷன் பார்க்கலாமா, என்ன பார்க்கலாம், கன் ஸ்கின்னா கலெக்ஷனா என்ன பார்க்கலாம், எமோட்ஸ் கலெக்ஷன் பார்க்கலாமா, இல்லை வேணாம் ஃபஸ்ட்டு என் ட்ரெஸ்ஸில் கலெக்ஷனாக பார்த்துக்கலாம். இதில் எந்தெந்த ட்ரெஸ் உங்கள்கிட்டலாம் இருக்குது, வீடியோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பீட் பண்ணி தான் இருப்பேன். பார்த்தீங்கன்னா இல்லாட்டி 12 நிமிஷத்துக்கு போயிடுச்சு வீடியோ, அதான் கொஞ்சோண்டு ஸ்பீட் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா எல்லா ட்ரெஸ்ஸும் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா என்கிட்ட இருக்க கலெக்ஷன் தான் இதெல்லாம், லாபிலே பேக் பேக் மாட்டியிருக்கான், ரேபிட் பேக் பேக்கா என்னமோடா வச்சுக்கோங்க. இதோ பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரெஸ் இருக்குது, என்னமோ மண்டமலை கொண்ட இந்த கோல்ட் ராயல் ட்ரெஸ் இது, அது பார்த்தீங்கன்னா என்னமோ ராஜா ட்ரெஸ் மாதிரி கொடுத்து வச்சுருக்கான். இதெல்லாம் என்ன ட்ரெஸ்ஸுனே தெரில, எப்படா விட்டீங்க இதெல்லாம், அந்த காலத்து ட்ரெஸ்ஸாக இப்போ வந்து ட்ரெஸ்ஸாக எனக்கு எதுவுமே தெரில. இதுதான் அந்த பேக் வச்சதா. ஓகே, அடுத்தது சிக்ஸ் பேக் ட்ரெஸ்ஸு, இது என்கிட்டே இருக்குது தான். ஓகே, இந்த கோல்ட் ராயல் ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா போட்டு பார்த்தோமா. ஓகே, அடுத்து பார்த்தாச்சு, இது பார்த்தாச்சு, இந்த பார்த்தாச்சு. அடுத்து இந்த ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஃப்ரீயாக தான் கொடுத்தது. இந்த ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா மிஸ்ட்ரி ஷாப்பில் வந்தது, அதோட ஒரிஜினல் ஃபிட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாகவே கொடுத்தது. அதோட மண்டையை பார்த்தாலும் எனக்கு பிடிக்கல, என்னடா மண்டையாக வச்சுருக்கீங்க. அடுத்து இந்த ஸ்விம்மிங் சூட்டும் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாகவே கொடுத்தது தான் பார்த்தீங்கன்னா இது. அடுத்து இந்த கோல்ட் ராயல் பார்த்தீங்கன்னா பிரேக் டான்ஸ் பண்ணுறது செம்மையாக இருக்கு, அதோட முடி தான் எனக்கு பிடிச்சிருக்கு. ஃபஸ்ட்டே லைட் பாஸ் அப்படியே இருக்குது. அந்த மாஸ்க் இசேச பேர் மாஸ்க்கு தெரியுதுனா, அந்த மாஸ்க்கு ஃபேன்ஸாக எத்தனை பேர் இருக்காங்க. டாப் க்ரிமினல் பார்த்தீங்கன்னா அந்த இந்த சட்டில் எனக்கு ஷூ மட்டும் இல்லை, அதனால் ஷூ எப்படி இருக்குது பாருங்களேன். வேறு ஷூ போட்டு கூட நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், அந்த ஷூ இல்லைனா. என்கிட்ட ஷூ மட்டும் இல்லை, அதனால் ஓகே. மூஞ்சி பார்த்தீங்கன்னா மாஸ்க் எடுத்தாச்சு, பார்த்தீங்கன்னா அழகாக இருக்குது. ஷூ மட்டும் வேறு ஏதாவது ஷூ போட்டுருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இடத்துல மறைக்காது.
இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கலெக்ஷன்லாம் என்கிட்ட இருக்க கலெக்ஷன் கொஞ்சம் கொண்டு தான் என்னால் இது கிரிபர் ஐடி வாங்கி அடுத்த தடவை அவர் ஐடியிலேருந்து போடுறேன் இல்லாட்டி ஏஷாந்த் ஐடியிலேருந்து போடுறேன். என் ஐடியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ட்ரெஸ் தான் இருக்குது, அதனால தான் இப்படி வாங்கியது. கன் ஸ்கிரீன்ஸு இதெல்லாம் நார்மலாக கிரேட்லாம் சும்மாவே தராங்க, எதுக்கு கிரேட்லாம் ஓப்பன் பண்ணிக்கிட்டு அப்படின்ட்டுருக்கு. ஒயிட்டிகள் கை பார்க்க அழகாக இருக்கே, என்ன கையில் அது ப்ளூ கலரில் இருக்குது, வித்தியாசமாக இருக்குது. ஓகே எனக்கு பிடிச்சிருக்கு, ரொம்ப லைட்டாக பிடிச்ச மாதிரி தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா நார்மல் ஃபேண்ட்டுக்கு நம்ம ப்ளூ கலரில் ஃபேண்ட்டு கொடுத்து வச்சுருக்கான், என்ன ஃபேண்ட்டுன்னு தான் தெரில, ரொம்ப ஃபேண்ட் இருக்குது போட்டு பார்த்தா தான் தெரியும் அந்த மாதிரி. ஓகே நார்மலாக நூ ட்ரெஸ் அந்த கை தான் என்னமோ பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அழகாக இருக்கும். சிக்ஸ் பேக் ட்ரெஸ் இருக்கும்ல, பழைய இங்கு போய்ட்டா சிக்ஸ் பேக்னு சொல்ல முடியாது, சும்மா உடம்புலாம் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் இருக்க மாதிரி இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா எமோட் கலெக்ஷன் பார்த்துலாமா, எமோட்லாம் சும்மா தரமாகவே இருக்குது, சூப்பர் சூப்பர் எமோட்ஸ்லாம் இருக்குது பாருங்கள். பார்த்தீங்கன்னா கழுத்தில் இருக்கிற எமோட் பார்த்தீங்கன்னா ஹாட் எமோட்டு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக கொடுத்த எமோட்ஸ் தான், ஃப்ரீயாக கொடுத்த எமோட்ஸுக்கே பார்த்தீங்கன்னா சூப்பர் சூப்பர் எமோட்லாம் இருக்குது பாடுறா. த்ரோன் எமோட்ரா வெடித்தனம் வெடித்தனம், இந்த எமோட் பார்த்தீங்கன்னா சம லெஜெண்டரி கைஸ் பார்த்தீங்கன்னா அடுத்த அப்டேட்டில் வரப்போகிற எமோட்டு, வெறித்தனமாக இருக்குது பார்க்கவே. நம்ம மூணு ஷேடோ மாதிரி இன்குபேட்டரில் வர அந்த மூணு ட்ரெஸ்ஸை பார்த்தீங்கன்னா ஷேடோ மாதிரி விட்டு ஓடி வந்து சொல்கிறோம், செம்மையாக இருக்கலாம். ஸோ ஓகே அடுத்து இந்த ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக கொடுத்த எமோட்டு தான், அதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுட்பால் எமோட்டு செம்மையாக இருக்குது. ஓகே சூப்பர். அடுத்து என்னது தையத்தக்கா தையக்கக்கா, என்னடா குதி குதி குதிக்கிறான், எப்படியோ குதிச்சுட்டு போகிறான். அடுத்து பார்த்தீங்கன்னா செல்ஃபி எமோட்டுக்கு நம்ம கண்ட கண்டது தான் இருக்குது. சரி ஓகே பாஸ் இருந்தான்னு சொல்லிடுவா, பாஸ் பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் லைக், இதுதான் பாஸ்வேர்டு, அப்படியே டெக்ஸ்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள், ப்ளீஸ் லைக்னு அப்படியே கேப்ஸில் டைப் பண்ணிங்கன்னா பாஸ்வேர்டு தான் பாஸ்வேர்டு. ஓகேங்களா, அதை பாஸ்வேர்டு சொல்லி ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க, நடுவில் பார்த்தீங்கன்னா நான் நிறைய விஷயம் சொல்லணும், ஸோ கேட்டு போங்க. அவர் ஸ்கிப் பண்ணிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு தான் பிரச்சனை, எனக்கு தெரியாது, அப்புறமா என்கிட்ட வந்து கேட்டுறாதிங்க. இந்த பேபி ஷார்க் எமோட்லாம் ஃப்ரீயாக தான் கொடுத்தான், எம்பி 40 ஸ்கி செம்மடா, தேவையில்லாமல் டாப் அப் பண்ணி காசை வேஸ்ட் பண்ணுறதுக்கு இதெல்லாம் பரவாயில்ல, எவ்வளோ பரவாயில்லன்னு சொல்லலாம். இந்த கார் எமோட்லாம் 500 டைமண்ட் டாப் அப் பண்ணி வாங்கினாங்க, படுறா படுறா தகிட தகிட எமோட்டுக்கு அட்டாக் ஆஃப் டைட்டன் எமோட்டுன்னு நினைக்கிறேன், ஆமாம் இது அட்டாக் ஆஃப் டைட்டன் எமோட்டு, ஓடி வந்து ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாம் நார்மலான எமோட்ஸ்லாம் எல்லாமே இருக்குது, எமோட்ஸாக இருக்கிறதே தான், இதெல்லாம் யார்ட்டையுமே இருக்காது மேக்ஸிமம். ஏன்னா இருந்தால் நான் வேண்டாம் கிஃப்ட் ஃபைல் போடுறேன் அப்படின்னு எல்லாம் கேட்பீங்க, எல்லாம் டூப்ளிகேட் எமோட்ஸுக்கு தான், ஃப்ரீயாக கொடுத்த ஓசிலேக்க எமோட்ஸுக்கு தான் நல்ல எமோட்ஸ்லாம் வைக்கணும், நல்ல எமோட்ஸ்லாம் இருந்தால் நான் வேண்டாம் கிஃப்ட் ஃபைல் போடுறேன் அப்படின்னு தான் சொல்லி கேட்பீங்க. சரி ஓகே எச்சு எப்படி இந்த கிஃப்ட் ஃபைல் பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா லிங்க் இருக்கும் டிஸ்கிரிப்ஷனில், சப்ஸ்கிரைப் பண்ணி டவுன்லோட் பண்ணுங்கள். நான் நினச்சா சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணால் தான் லிங்க் ஓப்பன் பண்ணுற மாதிரி கொடுக்க முடியும், ஆனால் நான் அந்த மாதிரி கொடுக்கல. சரி எப்படி கிஃப்ட் ஃபைல் ஆட் பண்ணுறதுனு பார்த்துடலாமா, சரி வாங்க எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்த்தலாம். பார்த்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும், விஐபி கன் ஃபில் ஃபைல் அதனால் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டேன், அங்கே மேலே பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் ஆரோ மார்க் மாதிரி உங்களாடி மூணு டாட் இருக்கும், அதை தொட்டு டவுன்லோட்ஸ் கொடுத்துக்கோங்க. டவுன்லோட்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா இப்போ நீங்கள் டவுன்லோட் பண்ணதை பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நிற்கும். அதை இஜெட் அச்சீவர் பார்த்த ஆப்பை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம், டவுன்லோட் பண்ணலாம் வராது, விஜெட் அச்சீவர்னு ப்ளே ஸ்டோரில் போய் ஃபஸ்ட்டு டைப் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அடுத்து இங்கே காம் டாட்ஸ் ஃப்ரீ ஃபயர்னு அதை காப்பி பண்ணிவிட்டு மேலே டவுன்லோட் வந்து டிவைஸ் மெமரி வந்துடுங்க. ஓகேங்களா, டிவைஸ் மெமரி கொடுத்துட்டிங்கன்னா அடுத்து ஆண்ட்ராய்டுன்னு இப்போ பார்த்தீங்கன்னா தேர்ட் ஆப்ஷன் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து செகண்ட் பார்த்தீங்கன்னா டேட்டான்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே பேஸ் கொடுத்துருங்க, இங்கே பேஸ் கொடுத்துட்டு நான் சொன்ன பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா டைப் பண்ணுங்கள். பாஸ்வேர்டுன்னு பார்க்காமே நிறைய பேர் கடைசியில் வந்திருப்பீங்க எனக்கு தெரியும், அடுத்து அப்ளேட்டு ஆல் ஃபைஸ் கொடுத்துட்டு ரீப்ளேஸ் கொடுத்தீங்கன்னா அவ்வளோதான், இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைல் ஒர்க் அவுட் ஆயிருக்கும், இது ஐடி பேண்ட் இதுவும் ஆகாது.